Hi friends, welcome to Abhi's Samilare. இன்னைக்கு நம்ம வறுவல் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வறுவல் மசாலாக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வறுவல் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வறுவல் மசாலா பண்ணுறக்கு 50 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்லா காய வச்ச சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். புளியில் நம்ம சுடுதண்ணி ஊற்றும்போது உங்களுக்கு ஜூஸ் நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றுனதுமே புளி நல்லா மசிஞ்சு வருது. நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றும்போது புளி நல்லா ஊறிடும். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தோன்னா நமக்கு புளி ஜூஸ் கிடைக்கும். இந்த புளித்தண்ணியை நம்ம நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், புளித்தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுவல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணி. புளித்தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம மீன் வறுவல், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எதில் வேணாலும் இந்த மசாலா போட்டு பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 15 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம இதில் புளி சேர்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்ட 1/2 லெமன் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நம்மளுடைய வறுவல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.